தமிழ் சினிமால அசைக்க முடியாத நடிகரா வலம் வரக்கூடியவர் நடிகர் விஜய். இவரோட பிறந்த நாளை முன்னிட்டு ரசிகர்கள் கடந்த வாரத்திலிருந்தே கொண்டாட்டங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. காமன் டிபி, மோஷன் போஸ்டர் உள்ளிட்டவைகள் வெளியிடப்பட்டிருக்கு. இவை எல்லாமே சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. தளபதி விஜய் கடந்த சில வருடங்களா இந்திய அளவுல முன்னணி நட்சத்திரமா வலம் வராரு. 3 தசாப்தங்களாக நீடித்த அவரது புகழ்பெற்ற வாழ்க்கையில் விஜய் பல வெற்றிகளை வழங்கியிருக்கிறாரு. தளபதி தனது 49வது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் விஜய் தனது கெரியரின் உச்சத்தில் இருக்கிறார் என்றே சொல்லலாம். தளபதி விஜய் அவர்களோட நட்சத்திர அந்தஸ்து அப்படிங்கறது ஓர் இரு நாள்ல வந்தது கிடையாது. வெற்றி, குடும்பம், சட்டம் ஒரு விளையாட்டு, இது எங்கள் நீதி ஆகிய தன்னோட தந்தையோட படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிக்க தொடங்கினாரு விஜய். 1992 நாளைய தீர்ப்பின் படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமானாரு. இயக்குனர் விக்ரமனின் பூவே உனக்காக பாக்ஸ் ஆபீஸில் முதல் வெற்றியை ருசித்தார். அதன் பிறகு பல அதிரடி படங்கள்ல நடித்து பகவதி, திருமலை, கில்லி, திருப்பாச்சி, சிவகாசி போன்ற திரைப்படங்களின் மூலமா தென்னிந்திய திரையுலகில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். ஏ.ஆர். முருகதாசின் துப்பாக்கி படத்தின் மூலமா 100 கோடி ரூபாய் கிளப்பில் நுழைந்தார் விஜய். இளைய தளபதி என அழைக்கப்பட்ட விஜய் கால மாற்றத்தால் தளபதி என தற்போது அழைக்கப்பட்டு வருகிறார். கடைசியாக அவர் நடிப்பில் கடந்த பொங்கலுக்கு வாரிசு படம் வெளியானது. இந்த படம் ரசிகர்களிடையே கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இதனைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அவர் லியோ படத்தில் தற்போது நடித்து வருகிறார். இந்த படத்தில் த்ரிஷா, சஞ்சய் தத், சாண்டி மாஸ்டர், இயக்குநர்கள் கௌதம் மேனன், மிஷ்கின், பிரியா ஆனந்த், அர்ஜுன், மன்சூர் அலிகான், மேத்யூ தாமஸ் என ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர். இசையமைப்பாளர் அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படம் அக்டோபர் 19 வெளியாகும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. அவர் ஒரு திரை ஹீரோ மட்டும் இல்லங்க, அன்பான நிஜ வாழ்க்கை சூப்பர் ஹீரோவும் கூட. சமூக நலனுக்காக அவரது அறக்கட்டளை விஜய் மக்கள் இயக்கம்ன்ற பேர்ல ஜூலை 2009 அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது மற்றும் அந்த இயக்கம் அவரோட பெரும்பாலான தொண்டு பணிகளுக்கு பொறுப்பாக உள்ளது. அவரது அரசியல் வாழ்க்கை எப்போதுமே வெளிச்சத்துல ரொம்ப பெரியது. அவர் 2021 அரசியலிலிருந்து அவரது கட்சியான VMK-விலிருந்து ஒதுங்கி கொண்டார். மேலும் அவரது பெற்றோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தார். தனது பெயரை எந்த அரசியல் வரிகளிலும் சேர்க்க வேண்டாம் என்று ரசிகர்களை வலியுறுத்தினார். விஜய் தான் ஒருபோதும் அரசியலுக்கு வருவதாக நேரடியாக தெரிவித்ததே இல்லை. ஆனால் அவர் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச்சுகளில் அவர் பேச்சுக்களும் அவர் சொல்லும் குட்டி கதைகளிலும் அவர் அரசியலுக்கு வருவதையே பிரதிபலிக்கிறது. இதற்கு சான்றாக சமீபத்தில் நடந்த விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் தமிழ்நாட்டில் அண்மையில் வெளியான 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பேசிய அவர், வருங்கால நம்பிக்கை நட்சத்திரங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி, உன்னில் என்னை காண்பது போல் உள்ளது என்று கூறினார். மேலும் இந்த விழாவில் அவர் பேசிய விஷயங்களும் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது. முக்கியமாக அம்பேத்கர், பெரியார், காமராஜரை மாணவர்கள் படிக்க வேண்டும், புதிய நல்ல தலைவர்களை வருங்கால வாக்காளர்கள் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு கோரிக்கையும் விடுத்தார். தமிழ் சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் முதலமைச்சர்களும் சரி, அரசியல் கட்சியின் தலைவர்களாகவும் தொண்டர்களாகவும் பல நடிகர் நடிகைகள் உள்ளனர். அந்த வகையில் தமிழ் சினிமாவிலிருந்து அரசியலர் அடுத்த வாரிசாக நடிகர் விஜய் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் சார்பாக விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.